எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம், அசோகா அல்வா. இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ காமிக்கிறேன். அதுக்கு பாசி பருப்பு வேக வச்சு எடுத்துக்கணும். அரை கப்பு பாசி பருப்பு, 2 ஸ்பூன் கோதுமை மாவு இல்லைனா மைதா மாவு, எது வேணாலும் எடுத்துக்கலாம். 7-8 முந்திரி பருப்பு, 1 கப்பு சர்க்கரை, 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 கப்பு நெய், கொஞ்சம் கேசரி பவுடர், அவ்வளோதான். முதல்ல 2-3 ஸ்பூன் நெய் போட்டு முந்திரியை பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாவை போட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம். ஏன்னா இந்த மாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு நிமிஷம் அதுலேயே இந்த வேக வச்ச பாசி கொடுப்பாரு போட்டு நல்லா சுருண்டு வரணும். நெய் பத்தல 1-2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம், மீதியை கடைசியாக போட்டுக்கலாம். ஒரு கப்பு சர்க்கரை போட்டுக்கணும். சர்க்கரை போட்டோன்னா கொஞ்சம் மெல்ட் ஆகும். வச்சிருக்க கொஞ்சம் நெய்யும்
லைட்டா கேசரி போடு. கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் எங்கிட்ட ஆரஞ்சு கலர் இல்லை, எல்லோ கலர் தான் இருந்தது. அதனால இன்னைக்கு எல்லோ கலரை போட்டிருக்கேன். இருக்கிற எல்லாமேயும் போட்டாச்சு. ஒரு சிட்டிக்க ஏலக்காய், ஏலக்காய் தூள், அவ்வளோதான். பதம் கரெக்டாக வந்துருச்சு. அவ்வளோதான் செஞ்சாச்சு. பாருங்க நான் செஞ்ச அசோகா அல்வாவை நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.